இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு திருடனை திருத்தின கதையை தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு திருடன், அவன் பேர் என்னன்னா அவன் பேர் ரவி. அவன் வந்து எப்பயுமே திருடி தான் பழக்கம், திருடி தான் சாப்பிடுவான், திருடி தான் அவனுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிக்குவான், திருடி தான் மற்றவங்களுக்கும் உதவி செய்வான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு திருட போகிறான். ரொம்ப நோட்டம் பார்த்தானே திருட முடியும், அந்த மாதிரி ஒரு பொண்ணோட வீட்டுக்கு திருட போகிறான். அந்த பொண்ணு வீட்டுக்கு திருட போனதும் அந்த பொண்ணோட பேர் என்னென்னா பிரவீனா. அந்த பொண்ணோட பேர் பிரவீனா. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப புத்திசாலி. அதாவது நம்ம வீட்டுக்கு திருட வர்றான் அப்படிங்கிறத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவனை வந்து ரொம்ப ட்ரிக்காக புத்திசாலித்தனமாக அவனை ஒரு ரூமில் அடைச்சிடுறா. அந்த ரூமில் அடைச்சிட்டு அவனை உட்கார வச்சு, இப்படி திருடி பிழைக்கிறியே, இதெல்லாம் நியாயமா, நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷன்தானா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு அவனை வந்து நைட் டைம்ங்கிறதால அவன் காலையில் முழுதும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. நைட் டைமில் அவன் அந்த ரூமில் இருந்துக்கிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கிறப்ப அவன் திட்டுறதெல்லாம் எல்லாருமே திருடனா திட்டதானே செய்வாங்க அப்படிங்கிற ஐடியாவிலே அவன் செவனேன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு ரூமில் அடைச்சி வச்சுருக்கமே அப்படின்ட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அவனுக்கு சாப்பாடு, அதாவது அவங்க வீட்டில் அவன் என்ன சாப்பிடுவாளோ அந்த இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு சொம்பு தண்ணியோடு அவனுக்கு கொடுக்குறா. கொடுத்ததும் அவன் ஆச்சரியப்படுறான், அம்மா நான் திருட வந்திருக்கம்மா அவங்க வீட்டுக்கு, நீ என்னம்மா எனக்கு இட்லி சட்னி சாம்பார்லாம் கொண்டாந்து தண்ணியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த திருட சிரிக்கிறான். என்னான்னு சொல்லி சிரிக்கிறான், டிஃபன் எனக்கு எதுக்கு நீ கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். திருடனாக இருந்தாலும் நீயும் மனுஷன்தான், உனக்கும் பசிக்கும், அதனால தான் உனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரவினா சொல்கிறா. அப்போ ரவி வந்து ஆச்சரியப்படுறான், ஆச்சரியப்பட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பசி ஆறுக்கே இன்னும் 2 இட்லி எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல் கண் கலங்குறான். அவனை யாருமே சாப்பிட்டியானே கேட்டதில்லை, பசிக்கும்னு அவனுக்கு சாப்பாடு மட்டும் கொண்டாந்து கொடுத்தது இல்லாமல் இன்னும் இட்லி எடுத்துகிட்டு வரட்டான்னு அந்த பொண்ணு கேட்டதும் அவன் கண் கலங்குறான். கண் கலங்கிட்டு இல்லை எனக்கு போதுமா, இந்த 5 இட்லியே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறமா ரவிக்கிட்ட இந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணுறா, நீ திருடுறது தப்புன்னு நான் சொல்லலை, திருடனாவே வாழ்றது தான் தப்பு, பசிக்காக திருடன ஓகே, சும்மா சும்மா நீ திருட்டியே தொழிலாக வச்சுருந்தா எப்படி, நீ ரோட்டோரம்லாம் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டதுக்கப்புறம் பிரவீனா கேட்டதுக்கப்புறம் ரவி சொல்கிறான், ரோட்டோரம் என்ன பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறான். ரோட்டோரம் ஒரு தாத்தா, நிறைய தாத்தாங்க பாட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கியான்னு கேட்குறாங்க. பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு கோணி போய், சின்ன கோணி போய் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னு. அவங்க அதில் இருக்க பிளாஸ்டிக் காகிதம், பாட்டில், சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் கிடைச்சா கூட, கண்ணாடி குப்பி கிடைச்சா கூட அதை குப்பையில் போட்டு, குப்பையிலேருந்து எடுத்து அந்த கோணி பையில் போட்டு அன்னைக்கு கிடைக்கிற 50-60 ரூபாயை வச்சு திருடாமல் பிச்சை எடுக்காமல் ரொம்ப நேர்மையாக அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்போது நீ நல்ல ஒரு 25-30 வயசு பையனாக இருந்துக்கிட்டு நீ நல்லா சம்பாதிச்சு முன்னேறதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற, இது நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி அவனை கேட்டதும் அவன் வந்து உடனே ரொம்ப கலங்கிடுறான். இல்லை இல்லை, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், நான் இனிமேல் திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ திருந்திடுறேன்னு வாயால் சொல்கிறது ஓகே, நீ அதை செயலில் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொன்னதும் கதவை திறந்து விட்டுட்டு நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு, இல்லை என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலையாமா, இல்லை நான் உன்னை போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்க போகிறதில்ல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், உன்னை பசியார சாப்பிடவும் வச்சுட்டேன், இதுக்கு மேலே உன்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிரவீனா அனுப்பிச்சி விட்டுறான். அடுத்த நாள் காலையில் அதே பிரவீனா அவனை பார்க்குறா, அவன் குப்பை அதே மாதிரி குப்பை பொறுக்கிறான் கோணி பையை வச்சு, ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அவனை பார்க்கும்போது அவன் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு வரான், ஆட்டோ ஓட்டிகிட்டு வரான், ஆட்டோ நிறுத்துறான், ஆட்டோ நிறுத்தினா அந்த ஆட்டோவில் இவன் வரான், யார், நம்ம திருடன் ரவி. என்ன ஆட்டோ வாங்கிட்ட அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா நீங்கள் சொன்ன அட்வைஸ் படி இந்த 1 வருஷமாக குப்பை காயதெல்லாம் பொறுக்கினேன், எல்லாத்தையும் பொறுக்கி அதில் மிச்சமான காசை வச்சு இந்த ஆட்டோவை டியூக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவுக்கு உங்கள் பேர் தாம்மா வச்சுருக்குன்னு சொல்லி பின்னாடி பிரவீனான்னு காட்டுறான். ரொம்ப சந்தோஷப்படுறா, சரி ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ நல்லா இருந்தா சரி அப்படின்னு ரவிகிட்ட சொல்லிட்டு அந்த ஆட்டோவிலே ஏறி காசு கரெக்டாக வாங்கணும் இல்லைன்னா நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ காசு வாங்கிக்கிறமான்னு ரவி சொல்லிட்டு காசு வாங்கிக்கிறான். காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் கழித்து ஒரு கடைக்கு போகிறா. என்ன கடை, துணிக்கடை. அங்கே போனால் அந்த துணிக்கடையோட ஓனராக அந்த ரவி நின்றுட்டுருக்கான். ரவியை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு இந்த கடையில் வேலை செஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பிரவீனா, யார் போய் கேட்பாங்களோ 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது, இல்லைம்மா நான் வந்து
பெரிய அளவில் ஆட்டோ நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிச்சு இந்த ஒரு பெரிய கடையை உருவாக்கியிருக்கேன். எல்லாருமே என்னை என் நேர்மையை பாராட்டி அவங்க முடிஞ்ச சரக்கை எனக்கு கொடுத்தாங்க. இந்த துணி கடையை ஆரம்பித்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரவியை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. நீ வந்து நான் சொன்ன ஒரு அட்வைஸை பதிச்சு இந்தளவுக்கு பெருசாக இருக்க, ஏன்னா அந்த கடைக்கு பேரும் பிரவீனா டெக்ஸ்டைல்ஸ் தான் வைக்கிறான். அதை கேட்டதும் அவ கண் கலங்கி ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ வந்து இந்த அளவுக்கு ஒரு திருடன் இந்த அளவுக்கு மாறினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் பெருமிதமாக நினைக்கிறத விட நீ வந்து என்னை பெருமைப்படுத்திட்ட அப்படிங்கிறதான் இதில் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னதும், இல்லைம்மா எல்லாருமே என்னை வந்து பசிக்குதா சாப்பிட்டியா இப்படிலாம் யாருமே என்னை கேட்டதில்லை, ஆனால் நீங்கள் எனக்கு பசிக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு சாப்பாடு கொடுத்து எனக்கு அட்வைஸும் பண்ணீங்க, அதனால தான்மா நீங்கள் சொன்னதை நான் என்னால் கேட்க முடிஞ்சுது. அதனால் யாராக இருந்தாலும் அவங்க பசியோடு இருக்காங்கன்னா அவங்களால நம்ம சொல்கிறத கேட்க முடியாது. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எந்த அட்வைஸ் வேணாலும் பண்ணலாம். குட்டீஸ் நீங்களும் அப்படி தான், நம்ம அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் பசியோடு எப்பயுமே கேட்காதீங்க, சாப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்கிறது நமக்கு நல்லாவே புரியும். அட்வைஸ் மட்டும் இல்லை, நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டினாலும் நம்ம பசியோடு இருந்தால் நமக்கு அது புரியாது. அதனால தான் ரவி வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான், ஏன்னா அவனோட பசி எரிஞ்சு அவனுக்கு உணவு கொடுத்ததால தான், அவனை மனுஷனாக மதிச்சதால தான் அவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். ஸோ குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.